வெல்கம் பேக் டு தி சேனல் பி யூ டிஃபைனிங். சோ இன்னைக்கு வந்து ஒரு vlog பண்ணலாம்னு தோணுச்சு. அந்த vlogல வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும் தோணுச்சு. மெயினா இந்த சம்மருக்கு நம்மளோட ஸ்கின் பயங்கரமா டேன் ஆயிருக்கும் இல்லையா. சோ அந்த டேனை எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதுவும் 3-step processல, ரொம்ப சிம்பிளா காம்ப்ளிகேட் பண்ணாம ஈஸியா எப்படி வந்து நம்ம டேனை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள், இப்ப நிறைய பேருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வருதுங்க. சோ இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து அந்த கோவிஷீல்டோ இல்ல கோவேக்சின் போட்ட பிறகுதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதான்னு எனக்கு தெரியல. பட் ஜென்ரலா வந்து நான் எனக்கு ஒரு தடவை போய் இசிஜி எடுக்கிற அளவுக்கு நான் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு பெயின் வந்தது. அதுவும் இந்த செஸ்ட் பார்ட், இந்த அப்பர் ஹேண்டு, அப்புறமேட்டு இந்த அப்படியே கீழே வரைக்கும் கை கிட்ட வரைக்கும் போச்சு. அப்புறம் இந்த ஜா லைன் கூட எல்லாம் வலிச்சது. ஓகேங்களா. சோ இசிஜி எடுத்து பார்த்தா நார்மலான இதுல இருந்தது. எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு வந்து ப்ராப்ளம் மறுபடியும் வந்து ரீவேம்ப் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் கண்டினியூஸா இருந்துட்டு இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா சில ஃபுட்ஸ் எல்லாம் கட் டவுன் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு இந்த அசிடிட்டியா இல்ல ஹார்ட் ப்ராப்ளமா இல்ல வந்து ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு அந்த ஒரு பதட்டத்திலேயே வந்து நான் சில நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சோ இதுல இருந்து எப்படி நான் ரிலீஃப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அந்த விஷயத்தையும் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். நல்ல அலைச்சல், நல்ல டிராவல்லாம் பண்ணியிருக்கேன், நல்ல தண்ணியெல்லாம் போய் குதிச்சுட்டு வந்திருக்கேன், பிளாக் தண்டர்லாம் போய் ஃபன் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதில் நல்லாவே டேன் ஆயிட்டங்க. ஸோ இந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மல் ஃபேஸ் வாஷ் எல்லாம் செட்டே ஆகாதுங்க. ஸோ நம்ம டீடேன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டீடேனோட ஃபேஸ் வாஷ். இப்போ மார்க்கெட்லலாம் நம்மளுக்கு நிறைய பிராண்ட்ஸில் வந்து டீடேன் ஃபேஸ் வாஷ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் நான் சூஸ் பண்ணது எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா ஜோவிஸோட இந்த டீடேனோட ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பேக்கேஜிங்ல ஆரஞ்சு கலர்ல ரொம்ப அட்ராக்டிவா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த இதில் ஸ்டோரில் வச்சு பார்த்தோடனே வா டக்குன்னு இதே எடுத்துட்டேன். ஏன்னா வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ப்ராடக்ட். நான் ஆல்ரெடி நிறைய தடவை இந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இதை வந்து பிக் பண்ணேன். மெயினாக வந்து அந்த ஸ்மெல்லு, அப்புறம் அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த டெக்ஸ்சர்லாம் பார்ப்பேன், ஃபீல் பண்ணுவேன். அது நமக்கு சிலது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. இதில் வந்து இந்த ப்ராண்டில் எனக்கு எல்லா ப்ராடக்ட்டும் செட் ஆகிறனால தான் நானும் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியர் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. மெயினாக வந்து சன்ல வந்து நம்மளுக்கு ஸ்கின் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேன் ஆகும், ரொம்ப ஆயிலி ஆகும், அதுக்கப்புறமே பிம்பிள் ப்ராப்ளம் வரும். அதை எல்லாம் வந்து சரி பண்றதுக்கு ஜோவிஸ் டீடேன் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது நம்ம வந்து இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம ஃபேஸ் வந்து கிளீன் பண்ணும் போது நம்ம டேனை ரிமூவ் பண்ணி இன்ஸ்டன்டா ஸ்கின்னை வந்து கிளியர் ஆக்கி நல்ல ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் நல்ல ஒரு பிரைட்டர் ஸ்கின், ஃபேரர் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்கிரீடியன்ட் மெயின் இன்கிரீடியண்டா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வால்நட், இன்னொன்று ஆலோவேரா. வால்நட் வந்து ஜென்டில் எக்ஸ்பாலியன் ஒர்க் ஆகுது. ஸோ நம்மள ஸ்கின்ல வந்து அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அலோவேரா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நம்ம ஸ்கின்னுக்கு வந்து தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. எல்லா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ற மாதிரி இந்த ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணுங்க. வெட் ஸ்கின்ல கொஞ்சமா லேதர் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல ஜென்டில் மசாஜ் பண்ணுங்க. ஜென்டில் மசாஜ் பண்ணிட்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும். அப்படி நீங்க வந்து போய் வெளியே வாங்க முடியாதுன்னா ஃபிளிப்கார்ட்ல கிடைக்கும். அண்ட் இவங்களோட ஜோவிஸ் வெப்சைட்லயே கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் பியூட்டிஃபுல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே இன்ஸ்டண்டா என்னோட டல்னஸ் வந்து போய் ஸ்கின் வந்து நல்லா கிளியர் ஆகிச்சு. ஃபேஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சாஃப்டா வந்து ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டீடேன் பேக் எப்படி பண்றதுன்னு நான் இப்ப உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் தயிர்ல வந்து தண்ணி மேலே இருக்கும் இல்லைங்களா, அதைத்தான் வந்து யூஸ் பண்றேன். தயிரோட தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தேன், அப்புறம் கொஞ்சமாக தக்காளி சாறு. நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து இதோட பல்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். இந்த பேக்கை வந்து ஃபேஸ்க்கு போட்டுக்கோங்க, கழுத்துக்கு போட்டுக்கோங்க, அப்புறம் கையில் எங்கெங்கே உங்களுக்கு டேனிங் ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் போடுங்க. டெஃபினட்டாக சூப்பர் ரிசல்ட்ஸ் இருக்கும். லைக் வீக்லி டுவைஸ் போடுங்க, சூப்பர் சூப்பர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த பேக்கை வந்து ஒரு 15 minutes வந்து காய விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ வந்து என் முகத்தில் காயிற டைமில் வீடியோ வந்து லென்த் அதிகமாக ஆகக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நான் வந்து இந்த டைம்லேயே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். அசிடிட்டி எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்கிறேன்.
நம்ம வந்து லைக் பிரைடல் சைடில் இருக்கும்போது ஏர்லி மார்னிங் வெட்டிங்ஸ் இருக்கும், அப்புறம் லேட் நைட்டு நம்ம எழுந்து முழிச்சிட்டு அவங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி விடணும். அதனாலேயே நம்மளுக்கு தூக்கம் கட்டுறதுனாலே சம்டைம்ஸ் அசிடிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா வந்து லைக் அந்த கோவிஷீல்டும் கோவேக்சினும் போட்ட பிறகு எனக்கு வந்து அசிடிட்டி, என் ஃபேமிலிக்கே அசிடிட்டி இருக்குது, எனக்கும் அவருக்குமே ஒரே மாதிரி சிம்டம்ஸ். என்னென்னா இந்த செஸ்ட், இந்த ரிப்ஸ் போன் எல்லாம் வந்து வலிக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த கேஸ் பாஸ் ஆகிற மாதிரி, அதாவது அந்த வலி பாஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ நான் மட்டும்தானா அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கேனான்னு பார்க்கும்போது, நான் சுற்றி நம்மளை எங்கேயோ ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது சில பேர் செஸ்ட் இப்படி இப்படிம்பாங்க, ஏன்டா இப்படி இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஒருவேளை நம்மளை மாதிரி அவங்களுக்கும் வலிக்கும் வலி இருக்கும் போல இருக்கு அப்படின் மாதிரி எனக்கு தாட் இருந்தது. அப்புறம் நான் ஒரு தடவை இசிஜி பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ எனக்கும் இசிஜி பண்ணேன் அவருக்கும் இசிஜி பண்ணோம், எல்லாமே நார்மல் தான், பட் இந்த அசிடிட்டினால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பெயின் வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த இசிஜி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தால் இசிஜியில் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த கிராஃப் கொஞ்சம் கீழே ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து டவுன் ஆகுது, அந்த அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து நார்மலாக தான் இருந்ததுங்க, அதனால இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கு அப்படின் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தது. ஸோ நான் மட்டும்தான் போனேனான்னு கேட்டேன்னா கிடையவே கிடையாது. அந்த இசிஜி எடுக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி லேடிஸ் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதே சிம்டம்ஸ் தான் சொல்லி சொல்கிறாங்க, ஆஃப் லேட்டாக இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. பட் சீரியஸ்லி ஐ டெல் யூ, ஸோ உங்களுக்கு பெயின் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் டெஃபினெட்லி சீக் அ டாக்டர் ஹெல்ப், ஓகேங்களா? தள்ளி போடாதீங்க. சம்டைம்ஸ் இட் மே பி ஹார்ட் ப்ராப்ளம், சம்டைம்ஸ் இட் மே பி அசிடிட்டி, வீல் ஜஸ்ட் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா டெஃபினெட்லி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னோட அட்வைஸ்லாம் எந்த ஒரு யூடியூப் வீடியோஸ் அட்வைஸ்லாம் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க, ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்டே போய் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அவங்க கிட்ட சொல்லுங்கள், தென் சீக் தியர் ஹெல்ப், அப்போ அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த தான் ப்ராப்ளம்னு தெரிஞ்சு எல்லாமே எக்ஸாமின் பண்ணி ப்ராப்ளம் இது தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தென் நீங்கள் நான் சொல்கிறதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அசிடிட்டி தான் தெரிஞ்சிடுச்சுன்னா நான் காமிச்ச டீடாக்ஸ் ட்ரிங்கை டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் வந்து குடிச்சுக்கோங்க. அண்ட் காஃபி டீ எல்லாம் தயவு செய்து கட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ காஃபி டீ வந்து பாலோட சேர்த்து நம்ம குடிக்கும் போது அது இன்னுமே அசிடிட்டி வந்து ஜாஸ்தியாகும். அண்ட் தால் வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிடும் போது மத்தியானமா சாப்பிடுங்க, நைட் வந்து சாப்பிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையில வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிங்காக நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து காமிச்சிடறேன். ஸோ இது வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் மாதிரி, டீடாக்ஸ்னு விட இது வந்து நம்ம இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லுங்க. ஸோ இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க உங்களுக்கு பார்த்தலாம். இதுதான் அதிமதுரம். ஸோ நான் இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன், நிறையா இருக்குது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி இப்படி காமிக்கிறேன். ஸோ இந்த பீஸ் மட்டும்தான் நான் இப்போ வந்து சேர்த்துக்க போகிறேன். தண்ணி வச்சுருக்கேன், அதிமதுரத்தை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சு வந்த பிறகு இதை வந்து மார்னிங் டீயா, மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்காக வந்து குடித்தோன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்மளோட மார்னிங் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வித்து ஹனி, இது வித்தவுட் ஹனிங்க. நான் வந்து வித்தவுட் ஹனி தான், தன்மைக்கும் அவருக்கும் வந்து கொஞ்சம் வித்து ஹனி வேணும் அப்படின்னு சொன்னனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் காமிச்ச ட்ரிங்க் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நான் புதினாவும் அதிமதுரமும் இஞ்சியும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்டுன்னு சொல்லுவாங்க, GERD. ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏப்ப ஏப்பமாக வருது, அப்புறம் வந்து ஒரு மாதிரி அஜீர்ணமாக இருக்குது, வயிறு வந்து ப்ளோட்டிங்காக இருக்குது, நம்மளுக்கு டைஜஷன் ஆகாத மாதிரி ஃபீல் இருக்குதுன்னா டெஃபினட்டாக இந்த மூணு ட்ரிங்க்ஸும் நம்ம குடிக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், சரிங்களா? பட் நம்ம வந்து நம்ம ஃபுட்டுலேயும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், கண்டதை நம்ம சாப்பிடவே கூடாது. மெயினாக இந்த டீ காஃபி வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது இந்த லைக் கலர் ட்ரிங்க்ஸு, சோடா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஃபுட்டு ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடவே கூடாது. மெயினாக இந்த பிரியாணி அதெல்லாம் வந்து கட் டவுன் பண்ணிக்கோங்க, அவுட் சைட் ஃபுட்ஸை கட் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு தால் பல்சஸ் எல்லாம் சாப்பிட்றீங்கன்னா லிமிட்டாக சாப்பிடுங்க. அதில் வந்து
இந்த இது இருக்குல்ல பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சார்ந்தது வந்து கொஞ்சம் தேங்காய் சார்ந்தது ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும் போது நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஓப்பனாக நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணேன். மீன்வெல் இது வந்து காஞ்சிச்சு, பேக் போடும் போது பேசக்கூடாது. ஆனால் நான் வீடியோட டியூரேஷன் இழுத்துறதுனால நான் வந்து கட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேக் இன்னும் ஒரு 5 நிமிஷம் காஞ்ச பிறகு நம்ம வந்து வாட்டர் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். ஓரளவுக்கு பிரைட்டே இருக்கு. என் ஃபேஸ் பாரு எப்படி டேன் ஆயிருக்கு. இப்ப அவரும் வந்து ஃபேஸ்ல வந்து பேக் பண்ணாரு. நீ யூஸ் பண்ணுவேன் தெரிஞ்சா நான் சேர்த்தே பண்ணி கொடுத்துருப்பேன்ப்பா. ஃபேஸ் பேக் போட்டு முடிச்ச பிறகு அடுத்தபடியாக நம்ம வந்து சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பாதி பேர், இந்த முக்காவாசி பேர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு சில பேர் நீங்கள் வந்து மறந்துடுறீங்க வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் டெஃபினட்டாக அந்த ஸ்டெப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சன்ஸ்கிரீன் வந்து இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் லன்ச் மெனு என்னென்ன ஒன்று ஷேர் பண்ணுறேன். சுட சுட சாதம் வடித்தது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அரிசி அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பாவக்காய் புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், பீன்ஸ். இது வந்து வள்ளிப்பயிறுன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில், தமிழில் என்னன்னு தெரியாது. அதில் வந்து பீன்ஸ் பொரியல். எனக்கு முன்னே அந்த வள்ளிப்பயிறு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இப்போ என்னன்னு தெரியல. இதுவும் தயிர் சாதமும் ரொம்ப பெஸ்ட்டு காம்போங்க, வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ பொரியலுங்க. இந்த முருங்கைப்பூவை வந்து நாங்கள் பொரியலாக்கி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இமாமி பசந்த் மாம்பழங்க. ஸோ இந்த இமாமி பசந்த் மாம்பழம் வந்து கிடைக்கிறதே ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ நான் போகும்போதெல்லாம் அப்படியே பல்க்காக ஒரு 4-5 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடுவேன். அதுக்கப்புறம் பழுக்கும் போது ஒன்று ஒன்றா டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட லன்ச் மெனு. அப்புறமேட்டு சூப்பராக வந்து தயிர் போட்டிருக்கேன், அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. தயிர் வந்து வெளியே தேவைய வச்சுருக்கேன். ஸோ இந்த இப்போ தான் வந்து எருமைப்பால் வந்தது. ஸோ சூப்பராக வந்து தயிரை வந்து தேவைய வச்சுருக்கேன். இதை நல்லா மூடி போட்டு வெயிலில் வந்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக தேவைஞ்சிரும். அதுக்காக தான் நான் இந்த டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நிறைய டைம் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதனால் இதே டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறேன்.